பெருசா இருக்கா சின்னதா இருக்கு குட்டி போட் பேபி பேன் ஏய் குரங்குகளா அது வரானே நம்ம சிதம்பரம் அவன் ஏன் எப்ப பார்த்தாலும் பேண்ட் பாக்கெட் உள்ளே கைய விட்டுட்டு இருக்கான் எங்களுக்கு அதே சந்தேகம்தான் ஒருவேளை கஞ்சாவை கடத்துறானா அந்த சிதம்பர ரகசியத்தை எப்படி எனக்கு கண்டுபிடிச்சாகணும் कई Hi guys, what you people are doing here? Anything special? Everybody, one more time, tell me. Hey, what you people are doing here? Anything special? Sir, Palladi pa. Ye pome engu ure Tamil lagana pesi trpa. Ipo matte engan dera ponandu thoru English. Anda Anita va love pon arm chillandhe English la pesa armista. Chacha, adala illa da. Hey, ye pome ambalinga mari yelva pesa kattukenga da. Ponnunga mari spot banda panna dinge. Yanda, inda pombalinga ipur da na. Amanda. Ipo vana or trial parangla. Ado ponnunga varadilla. அங்க லோக்கல் தமிழ்ல பேசிட்டு வருவாங்க. ஆனா நம்மள கிராஸ் பண்ணும்போது ஃபாரின் ரேஞ்சில பேசுவாங்க. ஐ சீ. செருப்பு பிஞ்சிரும். டேக் இட் ஈஸி மா. கொன்னுடுவேன். டென்ஷன் பண்ணாதீங்க. அங்க கவனிங்கடா. எதிர வீட்ல புதுசா கல்யாணை குடுத்து வந்திருக்காங்க. அவசரத்துல லைட் அணைக்கவே இல்ல. அப்புறம் என்ன? இலவச காட்சிதா? உனக்கு எதிர வீட்ல இலவச காட்சி. எனக்கு எங்க வீட்லயே இலவச காட்சிதா? நம்ம நாட்ல முதல்ல இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கைய ஒழிக்கணும். இப்ப கவனிடா. What I'm trying to say is I don't want to listen to such things. Something funny. Funny people and funny world. Hey Shanti, do you think that these people will come up in their life? Definitely no. See the way they are looking at us like morals. See guys, no one can tell this gang here. Oh, yo. Molly. Hmm. நீ படிச்சு BSc பட்ட வாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க கூட சேர்ந்தா எப்படி வாங்க முடியும்? அதனால தான் சொல்றேன். மாலி LSங்கற பட்டத்தை நான் உனக்கு தரேன். அப்படினா மாலி லேடி ஸ்பெஷலிஸ்ட். எப்படி? கிட்டவா? கிளாஸ் முடிஞ்சதும் எனக்கு வெயிட் பண்ணுங்க. சரி நான் கிளாஸ்க்கு போறேன் இந்த துஷ்டன்களோட சேராதீங்க டேய் அவ என்னடா சொல்லிட்டு போறா கேட்காதீங்க அப்புறம் மனசு ரொம்ப வருத்து படுவீங்க பரவாயில்லை சொல்லு இந்த துஷ்டன்களோட சேரவன சொல்லிட்டு போறா நீ கேட்காமே இருந்திருக்கலாம் வர வர இந்த தமிழ் வாதருக்கு மரியாதை எல்லாம் போச்சு விஷ் பண்ண வர போறாரு பிரின்சிபல் வர நேரமாச்சு மாட்டி விட்டுறேன் சீக்கிரம் ஃபயர் புக்ஸ் எங்கே இருங்க நான் வந்தறேன் நல்லா இரு இனிமே யாரு உருப்புறியான்னு பார்க்கறேன் எதேதியோ சொலவமா தூக்குற பொஸ்டாத தூக்க முடியல தவறிடுச்சு மார்னிங் சார் ஹலோ சார் மார்னிங் குட் மார்னிங் காலை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் गुड मॉर्निंग கக்க கசடட கத்தவை கத்தவை நிக்க அதர்க்க சாரி சார் அடிக்கடி கீழ போறியே படிப்ப கைவிட போறேன்னு சிம்பாலிக்கா காட்றியே எல்லாம் ஒரு வேண்டுதல் தான் எப்போது நேரம் கிடைச்சா லேசா படிச்சு வை பரீட்சை வர போகுது ட்ரை பண்றேன் அப்பா இந்த வராண்டால நடந்து நடந்து கால் குட்டையாயி வாத்து மாதிரி ஆயிட போறேன் சார் என்னப்பா குட் மார்னிங் சார் பிரின்சிபல் உங்களை வர சொன்னாரு சரி நீ போ வர சொன்னாரா தெரியும் நான் வணக்கம் சொன்னதுக்கு பதில் வணக்கம் சொல்லாம போனதுக்காக நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க போறாரு நம்மள பகச்சுக்க முடியுமா நான் இல்லேன்னா இந்த காலேஜ் என்ன ஆகும்னு ஐயா தமிழ் உள்ளே வரலாமா நான் எப்போ சிகரெட் குடிச்சேன் இவர் எப்போ பார்த்தாரு என்ன போட்டு ஏன் இப்படி கிழிச்சாரு ஒண்ணுமே புரியல அப்பா வகுப்புல பாதி பேரை காணோம் பஸ் விட்டுட்டாங்களா இல்ல படிப்பையே விட்டுட்டாங்களா சார் மாமா ஜெயந்தி வீட்ல அம்மா சௌக்கியமா அப்பா இன்னும் வரலையே ஊர்ல இருந்து நானும் வந்துட்டேன் சார் நினைச்சேன் பொண்ணுங்க முன்னால போகும்போதே பின்னால கண்டிப்பா நீ வருவேன்னு வா குட் மார்னிங் சார் வாங்க 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 உட்காருங்க ஒரு நிமிஷம்
இங்க படிக்க தான வந்திருக்கறேன் யா பாத்தா பீச்ல சோன் பாப்படி விக்கிற மாதிரி இருக்கறே அது பார்ட் டைம் ஜாப் வச்சிருக்கேன் சார் ஏன் இங்க கிளிக்கிற கிளிப்புக்கு அத ফুল டைமாவே வெச்சுக்கலாமே ஒரு வழியா எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா பாடத்தை ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு நான் நடத்த போற பாடம் இருக்கே அது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம் நான் நடத்துற பாடம் எல்லாமே உங்களுக்கு அலட்சியம்தான் இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம் இலக்கியங்கள்ல இத பத்தி வர்ணிக்காத புலவர்களே இல்லைன்னு சொல்லலாம் நான் எதை பத்தி சொல்றேன்னு புரியுதா மாலி நீ சொல்லு பாப்போம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பா நீ கூட அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகிப்பியே அடிக்கடி உபயோகிக்கிற வார்த்தை மாமு மச்சி இலக்கியங்கள்ல மாமு மச்சிய பத்தி எந்த புலவரும் வர்ணிச்சதே இல்ல உன்னை போய் கேட்டா பாரு உட்காரு பக்கி நான் சொல்றேன் சார் எங்க சொல்லு பாப்போம் நான் எதை பத்தி பாடம் சொல்லி தரப்போறேன் முடிய பத்தி நீ கூட சரியா சொல்லிட்ட எப்படி இவ்வளவு கரெக்டா பதில் சொன்ன எங்க அப்பா ஒரு அரசியல்வாதி சார் அவர் அடிக்கடி இந்த வார்த்தையை தான் உபயோகிப்பாரு அதனால தான் போதும் உட்காரு இலக்கியங்கள்ல தலைவியுடைய கூந்தலை பத்தி வர்ணிக்காத தலைவனே இல்லைங்களா புலவர்கள் தலைவியுடைய கூந்தலை கார்மேகத்துக்கு ஒப்பிடுறாங்க தலைவி நடந்து போறப்போ வானத்துல போற கருப்பு மேக கூட்டங்கள் மாதிரி இருக்கான் பாண்டிய மன்னனுக்கு பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டானு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அதை விளக்கறதுக்காக சிவபெருமானே நேர்ல வந்து பாட்டு எழுதி கொடுத்தாராம் சார் நீங்க சொல்றது சிவாஜி கணேசன் நடிச்ச திருவிளையாடல் படத்துக்கு கலமாரி இருக்கு முண்டோ நாம பாடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் படத்தை பத்தி இல்ல திருவிளையாடல சிவாஜி கணேசன் புராண கதையை தான் படமா எடுத்திருக்கிறாங்க உட்காரு மாதவியுடைய கூந்தல் யாழ் மாதிரி இருந்ததா கோவலன் சொல்லி இருக்கிறான் மாதவியுடைய கூந்தல் அசையும் போது அதுலேருந்து நாதம் வந்ததா கோவலன் கற்பனை பண்ணி பார்த்திருக்கிறான் என்ன ஷெல்ஃப்ல பாதி புஸ்தங்களை காணோம் பசங்க அடிச்சிடுறாங்களா இருக்குறள் இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன் கரெக்டா எதிரில நிக்கிறேன் ஏன் சார் படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம இப்படி எங்களுக்கு தினமும் படிச்சு படிச்சு பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்களே கம்முன்னு இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேரம் தரகர மாயிடுங்களேன் மம்டே எனக்கு அட்வைஸ் தேவைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டு போடுறேன் வந்து சொல்லிட்டு போ டேய் உன்ன மாதிரி முட்டா பசங்க இருக்கிறதுனால தான் படிச்சதெல்லாம் மறந்து போகுது அடிக்கடி லைப்ரரிக்கு வர வேண்டி இருக்குது பண்ணித்துக் கொள்ளுங்க ஐயா கிளாஸுக்கு வந்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க லைப்ரரிக்கு வந்தா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கத்தான் நான் இருக்கிறேன் வாங்க சார் இந்த புக்க நான் தான் முதல்ல எடுத்தேன் அதை என்கிட்ட வாங்கி கொடுங்க இல்ல சார் புக்க நான் தான் முதல்ல எடுத்தேன் சார் நான் உங்ககிட்ட கேக்குறேன் வாங்கி தர முடியுமா முடியாதா நான் உங்ககிட்ட சொல்றேன் தர முடியாது நீங்க எல்லாம் லைப்ரரிக்கே வர்றது இல்ல வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு புத்தகத்தை பிச்சு ஆளுக்கு பாதி பாதியா கொடுக்க முடியும் இப்படி செஞ்சா என்ன பேசாம பூவா தலையா போட்டு பாப்போமா இருக்குதா ஒரு ரூபாய் இருக்கு சார் என்னமா சாந்தி பூவா தலையா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க நினைச்சாலே எரிச்சல வருது சார் அந்த புக் அங்கேயே இருக்கட்டும் நீங்க ஏன் சார் இல்ல தலையிட்டீங்க பாருங்க அவ கோச்சிட்டு போறா போங்க சார் போய் சமாதானப்படுத்துங்க கிழிஞ்சது போ ஏதோ காலேஜ்ல சம்பளம் பத்தலையேன்னு சைடுல புரோக்கர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் போற போக்க பார்த்தா கையில கூஜாவும் வெத்தலை பொட்டி குடுத்துருவீங்க போல இருக்க ஐயோ ஐயோ இந்த டேபிளை சுத்தி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எரும மாதிரி எவ்வளவு நிம்மதியா தூங்குறான் வாயில ஜொல்லு வேற ஹாய் சாந்தி குட் மார்னிங் இவா பாத்தியா ஸ்டூபிட் அப்பாட இப்பதான் நிம்மதி இவா ஏய் சாந்தி என்ன கோச்சிட்டு போற எல்லாம் இந்த தமிழ் வாதியாரால வந்த வேணதான் அட ஏன்பா புலம்புற அது ஒண்ணு இல்லப்பா லைப்ரரியில இவனும் சாந்தியும் ஒரே புத்தகம் வேணும்னு ஆளுக்கு ஒரு சைடா பிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் குறுக்க குபீர்னு பாஞ்சு உருவா நாணயத்தை தூக்கி போட்டு பூவா தலையா பார்த்து எடுத்துக்கங்க அவ கோச்சுக்கிட்டு போயிட்டா ஐயோ சாந்திக்கு உருவா காயினா அலர்ஜி ஆச்சு ஏன் சார் கிளாஸ்ல தான் பாடம் எடுத்து எங்களை படாத பாடுபடுத்துறீங்க முன்ன பின்ன தெரியாத விஷயம் நீங்க ஏன் சார் தலையிடுறீங்க டோன்ட் வரி ஐ எம் எ மேட்ச் மேக்கர் அப்படின்னா ஐ மேக் மேட்சஸ் சொந்த ஒரு சிவகாசிய முண்டா அந்த மேட்சஸ் இல்லடா ஜோடி பொருத்தம் பார்த்து சேர்த்து வைக்கிற கல்யாண தரக கவலையை விடுங்க சாந்திய நான் சாந்தப்படுத்துறேன் ஏய் ஒரு போக்க பார்த்தா உடனே செட் பண்ணுவார் போல இருக்கு சார் நம்ம பக்கம் ஒன்னு தள்ளி விடுங்க சாந்தி ஒரு ரூபாய் காயின் இருந்தா கூட ஒரு போன் பண்ணோம் சாந்தி கிட்ட இருக்காதே சிவா கிட்ட தான் இருக்கும் சாந்தி கோமா இருக்கறியா இப்போ நான் தமிழ் வாத்தியாரா வரல தரகரா வந்திருக்கேன்
ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு புத்தகத்தை எடுக்க முடியாது. ஆனா ரெண்டு பேர் சேர்ந்து படிக்கலாம். நான் வாழ்க்கைங்கிற புத்தகத்தை சொல்றேன். ரொம்ப அறிக்கிறீங்க சார். பரவாயில்ல, நீயும் சிவாவும் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கைங்கிற புத்தகத்தை படிக்கணும்னு நான் ரொம்ப பிரியப்படுறேன். நீ சரின்னு சொன்னேன்னா நல்ல முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன திடீர்னு எல்லாரும் சோகம் ஆயிட்டீங்க? உங்களுக்கும் ஜோடி கைவசம் வச்சிருக்கிறேன். எனக்கு இந்த சாமுத்திரிகா லட்சணம் தெரியும். உங்களுக்கு ஏத்த பையனா பாக்குறேன் சார். எங்களுக்கும் சாமுத்திரிகா லட்சணம் தெரியும். எங்களுக்கு ஏத்த ஜோடி நீங்க.